प्रपंच उपशमम प्रपंचो उपशमम ना प्रपंच उपशमम उपशमम अपने इन चुना मुड़ी वे तो पढ़ा लाम उन्हें जोने दी एंड अपने पढ़ वाले आना मरी इलेना एब्सेंस अदि इल्ले उपशमम ना अदि इल्ले प्रपंच उपशमम अपने इन चुना प्रपंच अभावः प्रपंचम इल्ले प्रपंच रहितम फ्री फ्रम All the three forms of universe. அப்படின் அர்த்தம். மூணு ஃபார்ம் என்னது? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். இல்லைனா ஓகே, உங்களுடைய இதுக்கு என்ன சொல்லணும்? ஜாக்ரத் பிரபஞ்சம், சொப்ன பிரபஞ்சம், இன்னும் வேற என்ன சொல்லணும்? காரண பிரபஞ்சமா? சுஷுப்தி பிரபஞ்சம். அப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது. நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம். இப்போ காரண பிரபஞ்சமே நாம என்னன்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன பேர்? காரண பிரபஞ்சத்துக்கு மாயா அப்படின்னு பேர். இப்போ பிரபஞ்சோ உபசமம் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்ச ரஹிதம் மாயா ரஹிதம் நிஷ் பிரபஞ்சம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சோ உபசமம்னா நிஷ் பிரபஞ்ச பிரம்ம வேர்ல்ட்லெஸ் கான்ஷியஸ்னஸ். இப்படி சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஆக்சுவலாக அந்த டவுட் வந்தது. மூணு பாதாவை டிஃபைன் பண்ணும் பொழுது உபநிஷத்து என்ன சொல்கிறது? கான்ஷியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் மூணு பிரபஞ்சம், விராட், ஹிரண்ய கர்ப்ப, ஈஸ்வரா எல்லாம் சொல்லித்த. ஒவ்வொரு பிரபஞ்சாவோடையும் அசோசியேட் ஆகும் பொழுது அதுக்கு புதுசு புதுசாக பேரெல்லாம் வேற கொடுத்தேளே இல்லையா? அப்படின்னா அது ச பிரபஞ்சம் தானே. ச பிரபஞ்சம்னா வித் பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். வித் யூனிவர்ஸ், யூனிவர்ஸுடன் கூடிய சைத்தன்யம். ஃபஸ்ட்டு ச பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும்? எப்படி ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் யூனிவர்ஸோடவும் இருக்குமா, யூனிவர்ஸ் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா இது? இப்போ ச பிரபஞ்சமாக இருந்தால் என்னவாக இருக்க முடியாது? நிஷ்பிரபஞ்சமாக இருக்க முடியாது. நிஷ்பிரபஞ்சமாக இருந்தால் சப்பிரபஞ்சமாக இருக்க முடியாது. இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி ரிசால்வ் பண்ணுறது? இப்போ ஒவ்வொரு வேர்ட்லேயும் வந்து அவ்வளோ டீப் மீனிங் இருக்குது இந்த மந்த்ரால. இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் கிருஷ்ணரும் வந்து தன்னுடைய நைன்த்து சாப்டரில் சுட்டி காட்டினார். மத்ஸ்தானி சர்வபூதானி, இந்த என்டையர் யூனிவர்ஸே எனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சர்வபூதானின்னா என்ன அர்த்தம்? எல்லா திங்ஸ், எல்லா பீயிங்ஸ் எல்லாமே எனக்குள்ள தான் இருக்குது சொல்லிவிட்டு ஒரு 10-15 ஸ்லோகம் கழித்து வேறு மாதிரி சொல்லியிருந்தால் கூட தெரியாது. சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்கிறார், நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேர்ல்டு எனக்குள்ளே இல்லை. ரெண்டாவது லைனே முதல்ல சொல்கிறார், இந்த வேர்ல்டே எனக்குள்ளே தான் இருக்குது. இமீடியட்டாக என்ன சொல்கிறார்? இந்த வேர்ல்டு எனக்குள்ளே இல்லை, தேர் ஃபோர் யூ அப்ரிஷியேட் மை க்ளோரி அப்படின்னு சொல்கிறார். எப்படி வந்து கிருஷ்ணர் எனக்குள்ளே வேர்ல்டு இருக்குன்னு சொல்கிறார், எனக்குள்ளே வேர்ல்டு இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இந்த மெசேஜ் தான் இப்போ கௌடபாதர் என்ன பண்ண போகிறார், தன்னுடைய ரெண்டாவது சாப்டரில் 38 காரிக்கா மூலமாக இதை தான் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விதவிதமாக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார். பிரபஞ்சோ உபசமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சாப்டர். ஸோ எப்படி வந்து இதை ரிசால்வ் பண்ணுறோம் நம்ம? நம்மளுக்கே தெரியும் ஆன்சர், வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள், அதனால் ஆத்மா அதோட அசோசியேட் ஆகி இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். என்னதான் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருந்தாலும் வேர்ல்டுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அது வெறும் நாமரூபா மட்டும்தான். எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள், ஆனால் ஃபேக்சுவலாக அது இல்லை. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? மித்யா. பிரபஞ்ச உபசமம் அப்படின்னு சொன்னால் மித்யா ஜெகத் அதிஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நம்ம எங்கேயா கேட்டிருக்கோமா?
லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் மித்யா ஜெகத் அதிஷ்டானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரபஞ்சோபசமம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தடவை அதை கேட்கும் பொழுது இதை நம்ம ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்போ துரியம்தான் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி பிரபஞ்சத்துடைய அதிஷ்டானம். ஏன்னா அதெல்லாம் வெறும் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது என்ன பண்ணுறது, ஆத்மா கிட்டே இருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிண்டு தான் இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறது, காட்சி அளிக்கிறது. அதுதான் கரெக்டு வேர்ட், அது அப்பியர் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தானே இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி அது அப்பியர் ஆகிறது. இப்போ அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி தெரியறது, ரியல் மாதிரி தெரியறது, சீமிங்லி ரியல், எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள். அதனால தான் சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்சபிலிட்டி, ட்ரான்சாக்டபிலிட்டி, யூட்டிலிட்டி, இது மூணும் வேர்ல்டுக்கு இருக்குது, ஆனால் அது ரியல் கிடையாது. இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள், பகவான் கொடுத்துருக்கிற பெஸ்ட் கிஃப்ட் நம்ம எல்லாருக்கும் என்னென்னா ட்ரீம். அதை தான் வந்து இங்கே கௌடபாதரம் வந்து யூஸ் பண்ணுறார். கனவில் நாம் இருக்கும் பொழுது கனவு எப்படி தெரியறது நம்மளுக்கு, ரியல்லாக தெரியறது, இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது. கனவு காண்பவனுக்கு கனவு கனவு இல்லை, கரெக்டா? ஃபார் அ ட்ரீமர் ட்ரீம் இஸ் நாட் அ ட்ரீம் இன் ட்ரீம். அப்போ கனவு பிரபஞ்சம் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி தான் தெரியறது, ரியல்லாகவும் வந்து தெரியறது. இப்போ ரியாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ரியாலிட்டி அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வார்த்தைக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் ரியாலிட்டி. இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறதோட டெஃபினிஷனே. இப்போ ட்ரீம் வந்து ரியல் மாதிரி தெரியறது மட்டும் இல்லை, அது ஆப்வியஸாக எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, ட்ரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. கனவும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு இருக்குது, கரெக்டாக? கனவு காணும் பொழுது கனவு ரியலாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, கனவில் நான் ட்ரான்சாக்ட் எல்லாம் பண்ணுறேன், கனவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் எனக்கு இருக்குது. ஆனால் அது அப்படியே ரியல் மாதிரி அப்பியர் ஆனாலும் எனக்கு தெரியும் அது வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு யார் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறா, ஃபேக்கர் ஆகிய நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸையே லெண்ட் பண்ணுறேன். இப்போ உபநிஷத் என்ன சொல்கிறது, இந்த ஜாக்ரத் பிரபஞ்சமும் கனவு பிரபஞ்சம் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த மைண்ட் பாக்லிங் அப்படிலாம் சொல்லுவாள், அந்த மாதிரி இந்த உபநிஷத் வந்து சொல்கிறது, ஜாக்ரத் பிரபஞ்சமும் கனவு பிரபஞ்சம் மாதிரி தான். எப்படி இப்போது ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் பிரபஞ்சம் அப்பியர் ஆகிறது, வேக்கிங் ஸ்டேட்டில் ஜாக்ரத் பிரபஞ்சம் அப்பியர் ஆகிறது அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. புரியறதோ, ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் பிரபஞ்சம் எப்படி அப்பியர் ஆகிறதோ அதே மாதிரி வேக்கிங் ஸ்டேட்டில் ஜாக்ரத் பிரபஞ்சம் அப்பியர் ஆகிறது. இப்போ ட்ரீம் ஸ்டேட்டில் ட்ரீம் பிரபஞ்சம் எப்படி ரியலாக தெரியறதோ அதே மாதிரி ஜாக்ரத் ஸ்டேட்டில் ஜாக்ரத் பிரபஞ்சம் நமக்கு ரியல்லாக தெரியறது, இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது. அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, ட்ரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது, அஃப்கோர்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், ஆனால் அது இண்டிபெண்ட் கிடையாது. அது என்னது பின்ன, ட்ரீம் பிரபஞ்சம் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், ஜாக்ரத் பிரபஞ்சம் பஞ்ச் ஆஃப் நாமரூபா, அவ்வளோதான். அது வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்கிட்டே இருந்தே எக்ஸிஸ்டன்ஸை
बारो पड़ी करते आत्मा कटे बारो पड़ी करना आत्मा यार ना अरियम इतना ना नोट पड़ो तुरीयम रियल यूनिवर्सोड़ असोसिएट आगे इे करेक्टा इत सेन्टा तुरीयम रियल यूनिवर्सोड़ तन असोसिएट पड़े नम्बर यूनिवर्स पता पेसाल अब यूनिवर्स रियल कियल मादी अपियर आगे आना ओरिजिनली रियल कड़ा उपनिषद तुरीयम तन रियल यूनिवर्सोड़ असोसिएट पड़े अदोड असोसिएट पड़ी कर मिथ्या यूनिवर्सोड़ असोसिएट आगे அதனால் அது பிரபஞ்சோ உபசமம் சோ மித்யா ஜகத் அதிஷ்டானம் துரியம் சோ செகண்ட் சாப்டர்ல இது பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் செகண்ட் சாப்டருக்கு பேரே வந்து வைதத்ய பிரகரணம் அப்படினு பேர் வைதத்யம் அப்படினு சொன்னா மித்யாத்வம் அப்படினு அர்த்தம் மித்யாத்வம்னா என்னது आना वरा अब अना इक्चुअल इले